வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் கடை ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை சிசிடிவி மூலமாக கண்காணித்துக் கொண்டும் இருந்தனர். அப்போது 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சேலை அணிந்திருந்தார். அவர் மற்றவர்களை விட மெதுவாக கடைக்குள் நடந்தும் சென்றார். அவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த கடை ஊழியர்களோ அந்த பெண்ணை சிறிது நேரம் சிசிடிவி மூலம் கண்காணித்தனர். இதையடுத்து அந்த பெண் கடையில் இருந்த டிஷர்ட்களையும் ஷர்ட்களையும் திருடி காலின் நடுவில் வைத்திருப்பதை ஊழியர்கள் பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தனர். உடனடியாக அந்த பெண் குறித்த தகவல் சக பெண் ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதற்குள் அந்த பெண் கடையின் வெளியே வர மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அதை பார்த்த பெண் ஊழியர்கள், மேடம் ஏன் இப்படி மெதுவாக நடக்கிறீர்கள் என்று அந்த பெண்ணிடம் கேட்டனர். அதற்கு அந்த பெண், கால்வலி, அதனால்தான் மெதுவாக நடக்கின்றேன் என்று கூலாக பதிலளித்தும் இருக்கிறார். அதை கேட்ட பெண் ஊழியர்கள், அப்படியா, இங்கே வந்து அமருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று கூறி தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்தும் சென்றனர். அதற்கு அந்த பெண்ணோ பரவாயில்லை என்று கூறியபடி அங்கிருந்து புறப்பட தயாராக இருந்தார். உடனே அந்த பெண் ஊழியர், மேடம், நீங்கள் சேலைக்குள் டிஷர்ட் ஷர்ட்டுகளை திருடி வைத்திருப்பதை சிசிடிவி மூலமாக பார்த்துவிட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், இல்லையென்றால் இங்கே வைத்தே சோதனை செய்தால் உங்களுக்குத்தான் அவமானம் என்று அதிரடியாக கூறியிருக்கிறார்கள். அதை கேட்டு அந்த பெண் அதிர்ச்சியடைந்தார். பிறகு பெண் ஊழியருடன் அவர் சென்றிருக்கிறார். அங்கு அவரை சோதித்த போது 6 டிஷர்ட்கள், 3 ஷர்ட்களையும் கால்களின் நடுவில் வைத்திருந்தார். இவற்றை பறிமுதல் செய்த பெண் ஊழியர்கள் உடனடியாக வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர். எஸ்ஐயான அப்துல் மஜித், தலைமை காவலரான பரிமலா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை காவல் நிலையத்துக்கும் அழைத்து வந்தனர். விசாரணையில் அவருடைய பெயர் நிர்மலா, வயது 49 என்பதும், ஆந்திரா மாநிலம் சத்தியவேடு நேதாஜி நகரைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து நிர்மலாவை போலீசார் கைதும் செய்தனர். அவரிடம் விசாரித்த போதுதான் திடுக்கிடும் தகவலும் வெளியாயின. இது குறித்து போலீசார் கூறுகையில், கடையின் சூப்பர்வைசரான ரவிக்குமார் அளித்த புகாரின் பேரில் நிர்மலாவை கைது செய்திருக்கின்றோம். அவரிடமிருந்து 2550 ரூபாய் மதிப்புள்ள டிஷர்ட் மற்றும் ஷர்ட்டுகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றோம். கைது செய்யப்பட்ட நிர்மலாவுக்கு கணவர் இல்லை, மகளுடன் வசித்தும் வருகிறார். நிர்மலாவின் மகள் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டும் இருக்கிறார். தீபாவளி என்பதால் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பதைப் போல பந்தாவாக சேலை அணிந்து கொண்டு ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வருவார். பிறகு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஜவுளிக்கடையை தேர்வு செய்வார். அந்த கடைக்குள் நுழையும் நிர்மலா துணிகளை தேர்வு செய்வது போல நடிப்பார். பிறகு ஊழியர்கள் பார்க்காத நேரத்தில் துணிகளை எடுத்து கால்களின் நடுவில் சேலைக்குள் மறைத்து வைத்துக் கொள்வார். பிறகு மெதுவாக நடந்து கடையிலிருந்து வெளியே வந்தும் விடுவார். இவ்வாறு திருடும் துணிகளை ஆந்திராவில் அவர் வெற்றும் விடுவார். ஏற்கனவே தீநகரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் இதே போல துணிகளை திருடி நிர்மலா சிக்கியிருக்கிறார். அப்போது கடை ஊழியர்கள் காலில் விழுந்து நிர்மலா மன்னிப்பு கேட்டதால் காவல்துறையிடம் அவரை ஒப்படைக்கவில்லை. ஆனால் இந்த முறை எங்களிடம் சிக்கிக் கொண்டார் என்றனர். தீபாவளி நெருங்குவதையொட்டி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு துணிகளை திருட வந்த சிசிடிவியால் சிக்கியிருக்கிறார் நிர்மலா.